தேர்தல் சமயத்தில் தூச்சி தீர்ப்பு சிக்கலில் திமுக கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் திமுக முக்கிய துறைகளை பெற்று பங்கு வகித்தது அக்கட்சியைச் சேர்ந்த ஆசா மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார் அப்போது டூச்சி அலைக்கற்றை ஒதுக்கீட்டை வெளிப்படையாக ஏலம் விடாமல் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டது இந்த முறைக்கு அப்போதே எதிர்க்கட்சியாக இருந்த பாஜக மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது ஆனாலும் அப்போது காங்கிரஸ் அரசு கண்டுகொள்ளாமல் புதிய நடைமுறைக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை கூட்டணி திமுக செல்வாக்காக இருந்ததால் அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கால் இதை கேட்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டது இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்ட திமுக அமைச்சர் ஆராசா தான் ஏற்படுத்திய முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற நடைமுறையை பயன்படுத்தி இதன் மூலம் இந்திய அரசுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் வந்தன மத்திய கணக்கு தணிக்கை குழுவும் குற்றச்சாட்டை வெளியிட்டது அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் தலையிட்ட சிபிஐ வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது இதையடுத்து ஆராசா கனிமொழி உள்ளிட்ட பதினேழு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது பின்னர் அனைவரும் ஜாமீனில் விடுதலையாகினர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் இல்லை என தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர் ஆனாலும் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக சிபிஐ அமலாக்கத்துறை உள்ளிட்டவை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணைகள் நிறைவடைந்துவிட்டன தற்போது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக வேட்பாளர்களாக ஆராசா நீலகிரி தொகுதியிலும் தூத்துக்குடியில் கனிமொழி மீண்டும் போட்டியிடக்கூடும் என செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் நேற்று முன்தினம் பிரதமர் நரேந்திரமோடி கோவையில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் பங்கேற்றார் இதில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நிகழ்வுக்கு பிறகு கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் இந்த இந்திய தேசத்தின் விளங்களை செய்தது யார் இந்த வளங்களை கொள்ளையடித்தது யார் என்பது குறித்து மக்களுக்கு தெரியும் என்று தெரிவித்தவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற டூ ஜி ஊழல் எவ்வளவு பெரிய ஊழல் தெரியுமா என்று தெரிவித்தவர் தற்போது இந்த வழக்கில் அப்பிள் வேரில் விசாரணைகள் நடைபெற்று முடிவடைந்துள்ளது தீர்ப்பு மட்டும்தான் பாக்கி என்று தெரிவித்தவர் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு எப்போது வேண்டும் என்றாலும் வர தயாராக உள்ளதாக கூறினார் கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த தேர்தல் கூட்டணி மற்றும் தொகுதி பகிர்வு தொடர்பான வேலை முடிந்து இப்போதுதான் திமுகவினர் மூச்சுவிட ஆரம்பித்துள்ளனர் அடுத்த களப்பணிகளில் இறங்கும் நிலையில் எல் முருகன் திடீரென டூச்சி குண்டை தூக்கி போட்டது திடீரென இப்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை தூண்டியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன